வணக்கம் நண்பர்களே உங்கள் கண்ணா பேசுகிறேன் இந்த பதிவு வந்து தாய் வீட்டிலருந்து நம்ம எதை எடுத்துகிட்டு வரலாம் எதை எடுத்துகிட்டு வரக்கூடாதுன்னு ஆக்சுவலாக அது ஒரு பழைய சாஸ்திரம்தான் பழைய சாஸ்திரம் இருந்தாலும் நான் குறை சொல்லலை ஜோதிடம் உடனே நாங்கள் கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசுவோம் இந்த மலர் மருத்துவம் அதை பற்றி எல்லாமே அப்போது ஒரு நண்பர் சொன்னார் தாய் வீட்டிலேருந்து நம்ம வந்து சாயந்தரம் கிளம்பி வரும்போதோ இல்லை எப்போ கிளம்பி வரும்போதோ நம்ம சொந்த காசாக இருந்தால் கூட வெங்காயம் கருவேப்பிள்ளை இந்த மாதிரி காய்கறிலாம் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரக்கூடாது முருங்கைக்கீரை எண்ணெய் அந்த மாதிரியும் எடுத்துகிட்டு வரக்கூடாது அப்புறம் வந்து இந்த இரும்பு சம்பந்தமாக இல்லை கூர்மையான கத்தி அந்த மாதிரிலாம் எடுத்துன்னு வரக்கூடாது அப்புறம் எலக்ட்ரானிக்ஸ் பொருள் அந்த மாதிரி நிறைய சொன்னார் ஒரு லிஸ்ட்டே போட்டு அது மாதிரி சொல்லி நம்ம எல்லாம் எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா தாய்க்கும் நமக்கும் இருக்கிற உறவு வந்து முறிஞ்சு போயிடும் அப்படின்னாரு ஆனால் அது மாதிரி சொல்கிறதும் வந்து தவறு அது கேட்கும்போது ரொம்ப எனக்கு மனசு கஷ்டமாயிடுச்சு நண்பர்களே உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம் தான் இந்த வீடியோ போட்டேன் இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம காதில் கேட்டு 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 தான் இனி நமக்கும் அந்த தாய் தந்தையர்களுக்கு உறவே நிறைய கம்மியாகிடுச்சி எதுக்கேற்றாலும் சண்டை ஏன்னா இது அப்போ அவங்க இதை சொன்னாங்க இதை சொன்னாங்கன்னு கேட்டுட்டு இதை எத்தனை வரக்கூடாது அதை எத்தனை வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து அந்த மாதிரி பண்ணுறாங்க ஆக்சுவலாக அந்த காலத்தில் அதெல்லாம் ஏன் ஃபாலோ பண்ணாங்கன்னா அந்த காலத்தில் வந்து வெளிச்சம் இல்லை வெளிச்சம்னா கரண்ட் கிடையாது மின் விளக்கு கிடையாது அதனால இருட்டில் நம்ம அங்கேருந்து எடுத்துகிட்டு வரும்போது சில விஷயங்கள் வந்து தவறாக நடக்கலாம் எப்படின்னா சாய்ந்தரம் கிளம்பி அம்மா வீட்டிலேருந்து முருங்கீரை எடுத்துன்னு வரக்கூடாது அப்படின்னாங்கன்னா முருங்கீரை வந்து நம்ம எடுத்துகிட்டு வந்து நம்ம வீட்டில் சாப்பிட்றோன்னு வச்சுங்களேன் ஒரு ஒரு பெண் எடுத்துகிட்டு வராங்க அவர் கணவன் சாப்பிட்றாரு அது டைஜஷன் ஆகாது அப்போ காலையில் உடல்நிலை சரியில்லைன்னா உங்கள் அம்மா வீட்டிலேருந்து நான் எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு ஒரு சண்டை வரும் அதே மாதிரி எண்ணெய் எடுத்துகிட்டு வரக்கூடாது ஆயிரம் காரணம் இருக்கட்டங்க இன்றைக்கி நிகழ்காலத்தில் நம்ம யோசிப்போம் எண்ணெய் எடுத்துகிட்டு வரக்கூடாதுன்னா கொட்டிடும் அது கீழே அதே மாதிரி இரும்பு கூர்மையான பொருள் அதெல்லாம் எடுத்துன்னு வரக்கூடாதுன்னா அங்கேருந்து நம்ம வீட்டுக்கு பயணம் செய்து வரும்போது யார் மேலேன்னா குத்திடுச்சுன்னா பிரச்சனை வரும் அது இந்த எலக்ட்ரானிக்ஸ் பொருள் அந்த மாதிரி எதாவது ஊசி நூல் அதெல்லாம் எடுத்துகிட்டு வரக்கூடாது அந்த காலகட்டங்களில் அந்த மாதிரி வளர்ச்சி இல்லாமல் இருந்தது உன்னொரு விஷயம் தாய் வீட்டிலேருந்து சில விஷயங்களை வந்து நம்ம வாங்கக்கூடாது சொல்லுவாங்க அது என்ன ஏன் கேட்கக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா உண்மையான ஒரு அன்பு உள்ளம் கொண்ட தாய் என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம நம்ம கேட்குறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் கொடுத்துருவாங்க முதல்ல அது இன்னொரு விஷயம் என்னென்னா நம்ம கேட்டு அவங்களால கொடுக்க முடியல அப்படின்னா உண்மையாக அன்பு உள்ளம் கொண்ட தாய் ரொம்ப கஷ்டப்படுவாங்களாம் என்னடா இது நம்ம பசங்களுக்கு வந்து கொடுக்க முடியலையே அப்படின்னு சொல்லி வருத்தப்படுவாங்க தான் தாய் வீட்டிலேருந்து சில விஷயங்களை வந்து கேட்கக்கூடாதுன்னு அப்படின்னு சொன்னாங்க இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா இரவு நேரங்களில் இந்த உணவுப் பொருட்கள் எடுத்துகிட்டு வரக்கூடாது அப்படின்னா அந்த காலகட்டங்களில் பணமெல்லாம் பற்றாக்குறையாக இருந்தது அப்போது ஒரு குறிப்பிட்ட உணவு மட்டும் அவங்க சமைச்சு வச்சுருப்பாங்க நம்ம கேட்டுட்டோம் அப்படின்னா அந்த தாய் என்ன பண்ணுவாங்களாம் கொடுத்துருவாங்க உடனே கொடுத்துட்டு அவங்க பட்னி இருப்பாங்க பட்னி இருக்கலாம் தெரிஞ்சே தான் கொடுப்பாங்க ஸோ அந்த மாதிரி நிகழ்ச்சி வந்து நம்மளால் ஒரு தாய்க்கு உருவாகக்கூடாதுன்ட்டு இரவு நேரங்களில் முடிந்த அளவுக்கு அந்த உணவு பொருள் அந்த மாதிரிலாம் வந்து தவிர்த்தாங்க எலெக்ட்ரானிக்ஸ் பொருள் அதை தவிர்த்தாங்க ஊசி நூல் அதெல்லாம் தவிர்த்தாங்க அதனால் உறவு முறிந்துவிடும் அப்படின்ற அளவுக்கு இதெல்லாம் கிடையாது நீங்கள் தவறாக எடுத்துக்க வேணாம் அதே தாய் வீட்டிலேருந்து நம்ம சீர்வரிசை எடுத்துக்கொண்டு வரக்கூடாது சொத்துல பங்கு எடுத்துகிட்டு வரக்கூடாது தங்க நகைகள் வெள்ளி எடுத்துகிட்டு வரக்கூடாது யாருன்னா சொல்றீங்களா சொல்லுங்க கிடையாது ஆனால் நான் ஒரு தான் சொல்கிறேன் நீங்கள் தவறாக எடுத்துக்க வேண்டாம் ஏன்னா ஒரு தாய் உள்ளம்ன்றது மற்ற உள்ளம் அதனால் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் விட்டுடுங்க இதெல்லாம் போட்டு போட்டு கேட்டு 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 தான் இன்றைக்கி நிறைய முதியோர் இல்லங்கள் எல்லாம் திறந்து ஒரு வெறுப்பான உணர்ச்சிகள் வந்துடுச்சு அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் அதை தவிர்த்துட்டு நம்ம என்ன கொடுத்தோம் அம்மாவுக்கு நம்ம என்ன கொடுத்தோம் அப்பாவுக்கு அந்த பார்வையில் சிந்தித்து உங்களால் முடிஞ்ச அளவுக்கு மாசமான நிறைய ரிட்டையர்டான பீப்புள்ஸ்லாம் எவ்வளோ பேர் இருக்காங்க அவங்களுக்கு உங்களால் முடிஞ்சது வெறும் நூறு ரூபா கொடுத்தா கூட கண்ணில் ஒத்தி வாங்கிக்கிற அளவுக்கு தாய்மார்கள் நிச்சயம் உண்டு நாங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறோம் அதனால் இதை எடுத்துகிட்டு வரலாம் அதை எடுத்துகிட்டு வரலாம் அதை வேண்டாம் இதை வேணான்றதெல்லாம் விட்டுட்டு உங்களால் முடிந்த அளவுக்கு உங்கள் தாய் தந்தைக்கு கொடுக்க பழகப்படுத்தி கொள்ளுங்கள் வருஷத்தில் ஏதாவது ஒரு நல்ல நாள் பார்த்து அவங்களுக்கு புடவையோ ஏதோ ஒன்று வாங்கி கொடுங்க பெற்றவங்கள நீங்கள் வந்து வெளியே கூப்பிட்டு போங்க முதல்ல அவங்களுக்கு ஃபோன் பண்ணியோ இல்லை நேரிலையோ வந்து எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா கொண்டீங்களான்னு முதல்ல இதை பேச கற்றுக்குங்க அன்பும் அரவணைப்பும் தான் இந்த உலகத்தில் ஜெயிக்குமே தவிர தாய் வீட்டிலேருந்து இறை எடுத்துக்கொண்டு வந்தோமா இதை எடுத்துன்னு வரக்கூடாது அதை எடுத்துன்னு வரக்கூடாதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நிறைய முதியோர் இல்லமும் திறக்கும் ஒரு காலகட்டங்களில் நம்மளும் அங்கே உட்கார வேண்டிய சூழ்நிலை நிச்சயமாக வரும் அதனால் அதெல்லாம் விட்டுட்டு நாம் பெற்றோர்களுக்காக என்ன செய்தோ அதை நினைவில் வைத்து அது மாதிரியான முயற்சிகளில் நீங்கள் பண்ணுங்கள் வருகிற புது வருடத்திற்கு இது ஒரு என்னுடைய பதிவு உங்களுக்கு பயன்படும் நினைக்கிறேன் இதை வந்து நீங்கள் ஒரு கொள்கை கோட்பாடாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம் ம இந்த வருட பிறப்பிலிருந்து என் தாய் தந்தைக்கு நான் தினந்தோறும் ஒரு முறையாவது ஃபோன்ஸ் பண்ணுவேன் மாதம் ஒரு முறையாவது அவர்களுக்கு என்னால் முடிந்த உதவிகளை நான் செய்வேன் அந்த மாதிரி ரெசுலேஷன் ஒரு தாய் தந்தைக்கு நீங்கள் எடுங்க அது உங்களுக்கு நிச்சயமாக பூர்வீக புண்ணியஸ்தானத்தில் போய் உட்காரும் ஜோதிடத்தில் நம்ம கர்மா பிரகாரம் அது புண்ணியஸ்தானத்துக்கு வரும் அது நம்மளுடைய குழந்தைங்களுக்கும் வரும் எதிர்காலத்தில் நமக்கும் வரும் அந்த மாதிரி விஷயத்தை வந்து யோசிங்க அம்மா அப்பா கூட அன்பா பேசலாம் அப்படின்னு முடிவெடுங்க நிறைய பேர் பேசுகிறதே கிடையாது பேசுங்கள் ஒரு நாள் வந்து இனிப்பு வாங்கி போய் கொடுங்க ஒரு நாள் அவங்களுக்கு கூட்டின்னு வெளியே போங்க அவங்க கூட்டின்னு கோயிலுக்கு போங்க கேளுங்க முதல்ல உங்களுக்கு என்னம்மா விருப்பம் இருக்குது என்ன வேணும் என்னப்பா வேணும் உனக்கு சொல்லுங்கள் நான் உங்களுக்கு பண்ணுறேன்னு சொல்லுங்கள் வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு அது தவறு தான் வருஷத்துக்கு ஒரு முறைன்றது பணம் காசு வந்ததுன்னா அவங்களுடைய பொருளாதாரத்துக்கு ஏற்றது போல் அவங்களுக்கு நல்ல துணிமணிகளை வாங்கி கொடுங்க அரவணைங்க அன்பாருங்க ஒரு பாசமாக இருங்க இந்த புது வருடத்தில் நீங்கள் மனமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய பல விஷயங்களில் இது ஒரு முக்கியமான விஷயமாக இருக்கணும் தான் நான் எதிர்பார்க்குற நண்பர்களே என் சகோதரிகளே பெற்ற தாய் தந்தையருக்கு செய்யும் கடமை பூர்வீக புண்ணியத்தில் சேர்க்கப்படும் இதுதான் உண்மை அது உங்களுக்கு மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பின்னாடி வர சந்ததிகளுக்கும் அது பயன்படும் அதனால் எலக்ட்ரானிக்ஸ் பொருள் எத்தனை வரக்கூடாது முருங்கீர் எத்தனை வரக்கூடாது அதெல்லாம் தூக்கி ஓரம் வச்சுட்டு எத்தனை வந்ததெல்லாம் போகிறோம் இனிமேல் நம்மளுடைய தாய் தந்தை எத்தனை வருடம் இருப்பார்கள் என்பது தெரியாது அதனால் அவங்களுக்கு என்ன செய்யலாம் அப்படின்றத யோசித்து நல்ல விஷயங்களை நீங்கள் பண்ணுங்கள் இது வருஷத்தில் முதல் நாளில் முதல் பதிவாக நீங்கள் எடுத்துக்கணும் இது இனிமேல் நான் இதை ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்றது நீங்கள் பண்ணுங்கள் உங்கள் மேலே நான் ரொம்ப நம்பிக்கை வைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் மற்ற நண்பர்களுக்கும் இதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள் உண்மையாலுமே நான் வழக்கம் போல தான் சொல்லுவேன் என்னுடைய பதிவுகள் மனசார நீங்கள் ஏற்றுக்கிற மாதிரி இருந்ததுன்னா இங்கேருந்து நீங்கள் வந்து என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நண்பர்களே வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இனிய புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள் உங்கள் வாசுதேவ் கண்ணா